தேவன் கிருபையை கொடுக்கிறாரு. இப்ப ஸ்டோரிக்குள்ளாக போகலாம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு வழியா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க திரளான மக்கள் அநேகம் இருந்தாங்க. எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவ பாக்கணும், அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படி இருக்கணும்னு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆசையா இருந்தது. அப்போ அதுல ஒருத்தர் தான் யாரு, சகேயு. அவரு ஒரு டாக்ஸ் கலெக்டர், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கிறவர், மக்கள் கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கிறவர். அப்போ சகேயு என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்குள்ள ரொம்ப ஆசை வந்துச்சு, நம்மளும் இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே வந்துட்டு இருந்தான். சகேயு ரொம்ப குள்ளமான ஒரு மனிதன். அவர் எப்படி இருப்பாரு, குள்ளமா இருப்பாரு. அதனால எட்டி எட்டி பார்த்தாரு, பார்க்கவே முடியல இயேசுவ, எங்கேயுமே அவருக்கு தெரியல. அப்போ அவ இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு இருந்த வழியில ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல போய் சகேயு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அவர் குள்ளமா இருந்தாருல, இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியாதுன்ட்டு மேல மரத்துல ஏறி உட்காந்துட்டாரு. அங்க இருந்து பாத்துட்டு இருக்கும் போது இயேசு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டு அப்படியே அந்த வழியா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மரத்தை பாத்துட்டு இயேசு அங்கே நின்னுட்டாரு. நின்னுட்டு சகேயு கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சகேயுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள இயேசு பாத்துட்டாரு, நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு, அவங்களும் குதிச்சுட்டாரு. சகேயு அங்க குதிச்சு ஓடி வந்து இயேசு கிட்ட வந்துட்டாரு. வந்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிட்ட போய் சொன்னாரு, நான் ஒரு பாவமான மனுஷன், என்னையும் ஒரு மனுஷனா வந்துச்சு கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட காஸ்தி எல்லாத்தையுமே இந்த மக்களுக்கு கொடுத்துறேன், நான் உங்ககிட்ட இருந்து எத்தனை பங்கோ வாங்கணும் நான் அதை நாலு பங்கா திருப்பி கொடுத்துறேன் அவங்க கிட்ட காசு எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு அங்க அவரோட தாழ்மையை வெளிப்படுத்தினாரு. இயேசு கிறிஸ்துவ பார்த்த அந்த சபைக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா, அவர் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா. அப்போ அவர் அங்க என்ன நினைக்கிறாரு, என்னவா மாறிட்டாரு, அவரோட தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருக்காரு, ரொம்ப நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றவன், அதனால நான் அதிகமாவே எனக்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவ பார்த்தவன தாழ்மையா மாறிட்டாரு. ஓகே குட்டீஸ், இதுதான் இன்னைக்கான ஸ்டோரி. நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னு சொன்ன ஏற்கனவே, தாழ்மையா இருக்கணும். தேவன் தாழ்மையா இருக்கிறவங்களதான் என்ன கொடுக்கறாரு, அவங்களுக்கு கிருபை கொடுக்கறாரு. நம்மளும் அப்படிதான் இருக்கணும் குட்டீஸ். சரி குட்டீஸ், நம்ம மனப்பாட வசனத்துக்குள்ளாக போகலாம் சரியா. மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:5. பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவன் எதை விரும்புறாரு, தாழ்மையை விரும்புறாரு. எதுக்கு எதிர்த்து நிக்கிறாரு, பெருமைக்கு எதிர்த்து நிக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தீங்கன்னா தேவனுக்கு அன்பான பிள்ளையா நீங்க வளருவீங்க. தேவனுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே குட்டீஸ், பாய்.